தம்பி யோகேஷே பண்றா வச்சிட்டுறியா என்னடா இது ஒட்ட மாட்டாதா கண்டிப்பா ஒட்டுண்டா இல்லனா கம்மு உள்ளே என்ன ஒட்ட மாட்டேது பாட்டில் உள்ள வெளியே வந்த மட்டும் ஒட்டுத அதனால ஒட்டாம டொயங்கி டொயங்கி டொயின் போயின்னு வந்துருக்கு சரியா. அதே நீ வந்து இந்த கேப்பை மூடாம இப்படியே ஒரு வார கணக்கு மாச கணக்கு வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா காத்து உள்ள போயினோம்னா அதுல இருக்கிற தண்ணியை எவாப்ரேட் பண்ணிடும். எவாப்ரேட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கம் உள்ளே ட்ரை ஆயிடும், நீ யூஸ் பண்ண முடியாது. ரைட்டா? சரி, நம்ம ஒரு வாரம் தூக்கி போனா அதை வச்சிட்டு நீ செயின் ஏதாவது போட்டு கட்டி வேடா. இதெல்லாம் கேள்வி கேப்ப அவாக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதா. என்ன பண்ற அண்ணன், ஒரு ஹெல்ப் பண்றியா? இந்த பேப்பர் ராக்கெட் ஒருத்தையா மச்சு மச்சு குடுக்குறியா? அந்த மாதிரி டேய் மாடிச்சு குடுறா வேண்ணா. இந்தா மடி, இன்னைக்கு நான் ராக்கெட் பண்ணி விடுறதுல மார்ஸ் என்ன மார்ஸ், அதுக்கும் தாண்டி ராக்கெட் போய் விட போகுது எப்படி? மடி டேய் என்னடா மடி சொன்னா கம்மா ராக்கெட், இது மேல முடியுங்க ராக்கெட் அத்த மாதிரி முடியுமா? சரி அத்தனை முறை மடிச்சா சரியா. அதே மாதிரி 2002 என்ன பண்ணா, ஒரு லேடி 1200 மீட்டர் இம்மா நீட்டு வரும், 1200 மீட்டர் அந்த டாப்பர் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா மச்சி 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 மேக்ஸிமம் 12 முறை தான் மடி முடிஞ்சது. 1200 மீட்டர் 12 முறை மடிச்சு உலக சாதனை பட்டம் வாங்கினாங்க கின்னஸ் ரெக்கார்ட்ல. இதே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளால இந்த பேப்பரை 42 முறை மடி முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீலாகவே போயிடலாம். இந்த ராகிடே தேவையில்லை. அப்ப எதுங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ராகிட்ட எல்லாம் கண்டுபிடிச்சாங்க? சரி, நீ ராகிட்டு கண்டுபிடிக்க கஷ்டம்னா இந்த பேப்பர் 42 முறை மடி பார்ப்போம், ஃபோல்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால நிலா என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு ராக்கெட், இந்த மாதிரி இல்லை நல்லா இல்லை, இந்த மாதிரி ஒரு ராக்கெட்ல தான் போக முடியும் சரியா. அதே நீ 43 முறை அந்த பேப்பரை மடிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஏன் திரும்பி பூமிக்கு வந்துடலாம். அதாவது இப்போ எப்படி சொல்றோம்னா, இப்போ ஒரு பேப்பரோட திக்னஸ் பார்த்தோம்னா ஒரு 0.01 mm வச்சுக்கோ, இந்த ரெண்டாம் முறை ஃபோல்ட் பண்ணுறதுனால 0.02 mm, இப்படி பண்ணும்போதுனால 0.04 mm திக்னஸ். இந்த மாதிரி என்னன்னா எல்லாமே பவர்ல போகும். பவர்ல போகும்போது நீ இதை வந்து 7 times மடிக்கும் போதே அது திக்னஸ் வந்து இவ்வளோ வருது. இதே மாதிரி 43 times மடிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 km வரும் திக்னஸ். அதனால தான் அங்கே போயிட்டு இருக்கேன்னு வர முடியும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ தெரிஞ்சுக்க, இந்த பேப்பர் வந்து 7 times மேலே நம்மளால மடிக்கவே முடியாது. ஓகேவா? ஒழுங்கா நான் ராக்கெட் செய்யறதுக்கு மடிச்சு கொடுக்க சரியா? அப்படின்னு எழுதிட்டு